வணக்கம் நண்பர்களே, பிரிமியர் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், வரா கடனையும் வசூலித்து தரும் சூரிய பகவான் மந்திரம். 108 நாட்களில் கைமேல் பலன். சிலரிடம் நாம் கொடுத்த கடனை வாரக்கடன் என்று முடிவு செய்து வைத்திருப்போம். கடனை கொடுத்து பல வருடங்களாகியும் அந்த கடன் தொகை நமக்கு திரும்பவும் வராத சூழ்நிலையில் என்ன செய்வது? அதை நஷ்ட கணக்கு என்று வாரக்கடனில் எழுதிதான் வைக்க முடியும். கடன் தொகையை வாங்கியவர் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது சென்று விட்டால் அந்த கடன் வரவே வராது என்று கடன் கணக்கை முடித்துவிட வேண்டியதுதான். உங்களுக்கும் இதே சூழ்நிலை உள்ளதா? யாராவது கடன் தொகையை வாங்கிவிட்டு ஏமாற்றி உள்ளார்களா? உங்களுக்கான பரிகாரம்தான் இது. காலையில் சூரியன் உதயமாகும் போது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். காலை எழுந்தவுடன் சுத்தமாக குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்த பின்பு இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அதற்கு முன்பு ஒரு கைப்பிடி அளவு உப்பை உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சூரிய பகவானை மனதார நினைத்துக் கொண்டு உப்பை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு 2 கைகளையும் ஒன்றாக கூப்பி சாமி கும்பிடுவது போல் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அஞ்சலி முத்திரை. இதே முத்திரையோடு கையில் உப்புடம் பின்புறம் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். உங்களுக்கான மந்திரம் இதோ. வரா கடனை திரும்பவும் பெற சூரிய பகவானின் மந்திரம். ஓம் ரீம் அகர்ஷிய அகர்ஷிய. அந்த நபரின் பெயர் அகர்ஷிய அகர்ஷிய. எடுத்துக்காட்டாக அந்த நபரின் பெயர் ராஜா என்றால் ஓம் ரீம் அக்ஷயா அகர்ஷயா ராஜா அகர்ஷயா அகர்ஷயா. 108 முறை இந்த மந்திரத்தை குறிப்பிட்ட அந்த நபரின் பெயரோடு உச்சரித்து உங்களுடைய பூஜையின் இறுதியில் கடன் தொகை முழுவதும் கூடிய விரைவில் வசூலாக வேண்டும் என்று சூரிய பகவானை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக உங்களை ஏமாற்றிய அந்த நபரே மனமாறி கடன் தொகையை கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களுக்கு திருப்பி தந்து விடுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்கள் வீட்டில் இடவசதி இருந்தால் சூரிய பகவானை பார்த்து கொண்டே மொட்டை மாடியிலோ பல்கனியிலோ இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இடவசதி இல்லாதவர்கள் ஒருமுறை சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு பூஜை அறைக்கு வந்து 108 முறை இந்த மந்திரத்தை உச்சரிப்பது தவறொன்றும் இல்லை. மந்திரத்தை உச்சரித்து முடிந்துவிட்டு இறுதியாக உங்கள் கையில் இருக்கும் உப்பை தண்ணீரில் கரைத்து விடுங்கள். இது மிகவும் முக்கியமான குறிப்பு. கண்டிப்பாக கையில் உப்பை வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டுமே பலன். இந்த உப்பை இறுதியாக தண்ணீரில் மட்டுமே கரைக்க வேண்டும். நம்பிக்கையோடு செய்துதான் பாருங்களேன். பல வருடங்களாக வராத கடனுக்கு 108 நாள் பரிகாரம் செய்து கடனை திரும்ப பெற முடியும் என்றால் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது எந்த ஒரு தவறும் இல்லையே. நம்பிக்கை உள்ளவர்கள் தாராளமாக முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற கருத்தை முன்வைத்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.